வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பால் ஆண்டர்சன் டைரக்ஷனில் மில்லா ஜோவோவிச் அண்ட் டோனி ஜா நடித்து வந்திருக்க மான்ஸ்டர் ஹண்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மான்ஸ்டர் ஹண்டர் இது ஒரு சயின்ஸ் ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம். மான்ஸ்டர் ஹண்டர்னு ஏற்கனவே நிறைய வீடியோ கேம்ஸ் வந்திருக்கு. அந்த வீடியோ கேமை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு பால் ஆண்டர்சன். வீடியோ கேமை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறது பால் ஆண்டர்சன் ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே இதேமாதிரி ஏகப்பட்ட படங்களை எடுத்திருக்காரு. ரெசிடென்ட் எவில்னு ஒரு படத்தை எடுத்தாரு, அந்த படம் செம்ம கல்லாக கட்டுச்சுன்னு. அந்த படத்தை தொடர்ந்து ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர், டெத் ரேஸ், திரும்ப ரெசிடென்ட் எவில்னு பல பாட்டுகளை எடுத்து குவிச்சாரு. இந்த படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதே பேரில் இதே மாதிரியான வீடியோ கேம்ஸ் வந்திருந்தது. அந்த வீடியோ கேம்லாம் எத்தனை பேர்லாம் விளையாடி இருப்பாங்க தெரியல. ஆனால் இவர் ரெசிடென்ட் எவிலை கையில் பிடிச்சிட்டு கடந்த ஒரு 18 வருஷமாக கொலையாக கொண்டார் நம்மளை. போதும், ஜாம்பியெல்லாம் கொன்னது போதும், இப்போ தன்னோட மனைவியை வச்சு மான்ஸ்டர்களை அடித்து இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றலான்ட்டு ஒரு கதை எடுக்கலான்ட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. என்னதான் இதெல்லாம் ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக இருந்தாலும் பால் ஆண்டர்சன் ஃபிலிம் மேக்கிங்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு சளைச்சதில்லை. எல்லா படத்துலேயுமே ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் முக்கியமாக அந்த விஷயத்தை காப்பாற்றிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்டோரி வேணுன்னா அதர பழசாக இருக்கலாம். இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஸ்டன்ஸு, ஃபோட்டோகிராஃபி எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். வயசானவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வேணால் இந்த படம் கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் இந்த படம் பிடிக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படத்துடைய ரன்னிங் டைம் 1 hour 45 minutes. ஆனால் படம் ஆரம்பித்து மொதல் ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்லோவாக இருக்கும். அங்கேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஏதோ ஒரு மான்ஸ்டரை தேடி போகிறோம், அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இத்தனை பேர் கொண்டு இருக்குது, அது எவ்வளோ பெருசு தெரியுமான்ட்டு பில்டப்லாம் கொடுக்கல. பாட ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேயே பெரிய மாஸ்டர் துரத்த ஆரம்பிச்சிடுது. அது மண்ணுக்குள்ளே புதஞ்சு புதஞ்சு வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்கடுத்து இருட்டில் ஒரு மாஸ்டர் காட்டுறாங்க, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பைடர் மாதிரியும் தேல் மாதிரியும் இருக்குது. அதுங்கெல்லாம் இருட்டில் தான் அட்டாக் பண்ணுமா, வெளிச்சத்தில் அதுக்கெல்லாம் கண்ணு தெரியாதான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஜுராசிக் பார்க்கில் வர மாதிரி நிறைய டைனோசர்ஸை காட்டுறாங்க. கிளைமேக்ஸை லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு மாஸ்டர் காட்டுறாங்க பாருங்கள். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட். அது எப்படி இருக்குன்னா, இந்த ஹாபிட் படத்தில் வர டிராகன் மாதிரி இருக்குது, வாயிலையும் நெருப்பை கக்குது. அந்த மான்ஸ்டர் வச்சு மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்த ஆர்மி டீமையும் எப்பேற்பட்ட போர்படையோடு வந்தாலும் அந்த மான்ஸ்டர்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. எல்லோரையும் அடிச்சு தூக்கி போட்டு எரிச்சு திம்சம் பண்ணுது. விஷுவலாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு இந்த படத்தை 3D பாருங்கள். படம் டெக்னிக்கலாக ரொம்ப கிளாரிட்டியான படம். அதனால் 3D பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். சரி, இந்த படத்துடைய கதை என்னென்னு சொல்லுவான்னா, என்ன கதை, தன்னுடைய தொலைஞ்சு போன சோல்ஜர் டீமை தேடிக்கிட்டு பாலைவனத்தில் ஒரு டீம் போகிறாங்க. அந்த டீமில் ஒரு மெம்பர் தான் இந்த படத்துடைய ஹீரோயின். திடீர்னு பாலைவனத்துக்குள்ளே ஒரு சுழல் புயல் வருது. புயல் அடித்து கூட பிழைச்சிருப்பாங்க, ஆனால் இந்த பூபதி அடித்து பிழைக்கவே முடியாதுறான்ற மாதிரி அடித்த புயலில் இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க எல்லாரும். அதுதான் நியூ வேர்ல்டு. அங்கே தான் இந்த டைனோசர்லாம் அட்டகாசம் பண்ணுது. மண்ணுக்குள்ளேருந்து காட்டெருமை மாதிரி ஒரு டிராகன் வருது, அதுக்கிட்ட அடிபட்டு மொத்த பேர் செத்து போயிடுறாங்க ஹீரோயினை தவிர. ஏற்கனவே அந்த பாலைவனத்தில் ஒரு குன்றுக்கு நடுவில் டோனிஜா ஒளிஞ்சிருந்து இந்த சண்டையெல்லாம் பார்க்குறாரு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான்ற மாதிரி ஆபத் பாண்டவனாக தனியாக மாட்டியிருந்த ஹீரோயினை டோனிஜா காப்பாற்றுறாரு. டோனிஜாவை இந்த படத்தில் இருந்தமோ ஒரு காட்டுவாசம் மாதிரி காட்டுறாங்க. அவர் ஃபேமிலியும் இந்த மான்ஸ்டரால் அழிஞ்சு போச்சு, அதனால் இந்த மான்ஸ்டர் அழிக்கணும்ட்டு அந்த மொட்டை மலை மேலே உட்காந்துட்டு காத்துட்ருக்காரு. பசியும் பட்னியுமாக இருக்கிற டோனிஜாக்கு தான் பாக்கெட்டில் இருந்த டேரி மில்க் சாக்லேட் கொடுத்து டோனிஜா வயசு வச்சு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை பயிற்சி எல்லாம் மேற்கொண்டு ஒரு படை தலைவனுடைய யுக்தியையும் ஒரு காட்டு வேடனுடைய யுக்தியும் சேர்ந்து எப்படி அந்த மான்ஸ்டரை திசை திருப்பி அழிக்கிறாங்கிறது அந்த மீதி கதை. டோனிஜா கேரக்டர் இன்ட்ரோ வரும்போது நல்லா ஒரு பில்டப் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போக போக ஹீரோயின் கேரக்டர் தான் இந்த படத்தில் ஹைலைட்டாக வரணுன்ட்டு டோனிஜா செம்மையை அடிபட்டு காணாமல் போகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மாஸ்டரை ஹீரோயின் தான் அழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் டோனிஜா தான் ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீனை வச்சு முடிச்சிடுறாங்க. 1000 தான் டோனிஜா எவ்வளோ பெரிய ஃபைட்டராக இருந்தாலும் இது நான் டைரக்ஷன் பண்ணுற படம், என் மனைவி தான் இந்த படத்துடைய ஹைலைட்டாக தேர்ணுன்ட்டு குறிக்கோளாக இருந்திருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர். ஆனால் அவர் என்ன தான் டோனிஜா அங்கங்கே டம்மி பண்ணாலும் அவருக்கு மாசாக வச்ச ஒரு 4 சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குன்னு தான் உண்மை. இந்த படத்துக்கு 100 மார்க் கேவலாக கொடுக்கலான்னா, இந்த படம் ரொம்ப கேவலமாக இருக்கும், பார்க்கவே முடியாது. காட்ஜிலா சீரீஸ், காங் ஹைலாண்ட் இந்த மாதிரி படம் ஃபுல்லாக ஏன் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு தெரியாமல் இருட்டில் எடுத்து வச்சுருக்க மாதிரி ஒரு படமாக இது இல்லை. ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக பகல்லையே நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் எடுத்துருக்காங்க. படம் ரொம்ப தெளிவாக இருக்குது ஸ்க்ரீனில். ஸோ அந்த மாதிரி மொக்க படங்களோட லிஸ்ட்டில் இந்த படம் நிச்சயம் வராது. நான் எதிர்பார்ப்பே இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு ஓரளவுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. நீங்களும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை போய் பாருங்கள், நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படம் ரொம்ப காஸ்ட்லியான படம், 2 super actors வச்சு கன்ஃபியூஷனே இல்லாமல் தெளிவாக என்ன எடுக்கணுமோ கரெக்டாக அதை எடுத்திருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் நிச்சயமாக ஒரு 10% தான் லாஸ் ஆகும். அது எதுக்குன்னா, இது ஒரு அதர பழசான கதை. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேக்குறேன். என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்